நல்லா இந்த கப்ல ஒரு கப்பு அரிசி, இதே மாதிரி குமிச்சு அளத்து எடுத்துக்கணும். பச்சரிசி, பச்சரிசி வந்து பொன்னி பச்சரிசி போட்டா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அதே அளவு சீனி குமிச்சு அளந்துக்கணும். ஒரு முட்டை, ஒரு பிஞ்ச் ஆஃப் உப்பு இனிப்பு தூக்கி கொடுக்கறதுக்காக, ஏலக்காய் தூள், தேங்காய் ஒரு தேங்காய கெட்டியா பால் எடுத்து வச்சுட்டு மிச்சம் உள்ளது தண்ணிய பால் எடுத்து அந்த தண்ணி பால் ஊற்றி இதை அரைக்கணும். அரிசியை அரிசி வந்து லேசா வெதுவெதுப்பான வெண்ணி போட்டு ஊற வைக்கணும். அப்பதான் நல்லா மையா அரையும். அரிசி 2 மணி நேரம் நல்லா வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். நல்லா ஊறிடணும் அரிசி. அரிசி வந்து மையா அரைக்கணும். கொஞ்சம் ஏலக்காய்த்தூள், மிக்சியில பச்சரிசியை போட்டு இந்த 2 தேங்காய் பழம் ஊத்தி நல்லா நைஸா அரைக்கணும் அரிசியை. ஒரு முட்டையும் இந்த மிக்சியிலே உடச்சு ஊத்தி நல்லா அடிச்சுக்கணும். முட்டையை அடிச்சாச்சு. அந்த சீனியும் உள்ள போட்டு இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். சீனியை நல்லா கரையிற வரைக்கும் இப்படி நல்லா கரைச்சு விடணும். வடிகட்டினதான் அந்த தோல் எல்லாம் அப்படியே நின்றும். இட்லி சட்டியில தண்ணி வச்சு நல்லா கொதி வந்த பிறகு ஒரு பிளேட்ல நல்லா நெய் தடவி வரணும். புல்லுக்கு இந்த சைடு எல்லாம் நெய் தடவிட்டு நம்ம தயாரித்து வச்சுக்கிற மாவை அதில் மெதுவாக விட்டோம். அரை தட்டு ஊற்றினா போதும். எதா வெந்து வந்த பிறகு கொஞ்சம் வேலை எழும்பி வரும். அரை தட்டு ஊற்றிட்டு கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சா சீரகம் இப்படி எடுத்து நல்லா இப்படி கையை விட்டு கசக்கி அடி தூவி விடணும். இது ஒரு ஃப்ளேவருக்காக தான் நல்லா இருக்கும். இப்போ இட்லி தட்டில் நல்லா கொஞ்சம் மிதமான தீயில ஒரு 25 நிமிஷம் நல்லா வேகணும். மணி பார்த்துங்க 25 நிமிஷம் கண்டிப்பாக வேகணும். அதுக்கப்புறமும் ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்து வெந்துருச்சுன்னா தான் பண்ணும். இல்லைன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். முட்டல கரண்டியில் ஒட்டாமல் இருக்கலாம். இப்போ வெளியே எடுத்துடலாம். வெந்துருச்சு, நம்ம ஆஃப் பண்ணிட்டு வெளியே எடுத்து ஆற வச்சிடலாம்.